ஒரு மிகுந்த நம்பிக்கையோடு முதலமைச்சர் அவர்கள் மீதும் அவர் மத்தியிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும், ஒன்றிய அரசு ஒரு நல்ல அரசாக மக்களை மதிக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அரசாக வர வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடுதான். நிறைய சிக்கல்கள் இருக்கு மக்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா ஜிஎஸ்டியிலேயே பல குழப்பங்கள் இருக்கு. அதே நேரத்தில் மாநில உரிமைகளை மதிப்பதும் இல்லை. தூத்துக்குடியிலே ஏற்பட்ட, சென்னையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளுக்கு கூட வந்து ஒன்றிய அரசாங்கம் நமக்கு எந்த நிதி உதவியும் செய்யவில்லை. இப்படிப்பட்ட சூழல்ல மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்ற அந்த உறுதியோடு தான் வந்து அந்த வரவேற்போடு எங்களிடம் வந்து கோரிக்கைகளை தருகிறது. முக்கியமா என்ன கோரிக்கை மேடம், ஏராளமான நிறைய பேர் திரும்ப திரும்ப வச்சிருக்காங்க, அது என்ன கோரிக்கை? அது வந்து முதலமைச்சரிடம் தெரிவித்து விட்டு நிச்சயமா உங்களுக்கு சொல்றேன். கோரிக்கைகள்னு வந்தா தூத்துக்குடியை வந்து ஒரு தொழில் மாவட்டமாக, பல பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய மாவட்டமாக முன்னேற்ற வேண்டும். அதற்கு போக்குவரத்து, கப்பல், ரயில் போன்ற போக்கு விமானம், இது போன்ற போக்குவரத்து இடங்களை எல்லாம் விரிவாக்கி அதற்கு தொழில் முனைவோர் வருவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.